வணக்கம் மக்களே, நியூஸ் பேப்பர் படிச்சு ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு செய்தித்தாள்களில் என்ன முக்கியமான நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாமா? முழுக்க நேற்று பிரதமர் மோடியோட பிறந்த நாள் அப்படின்றனால முழுக்க முழுக்க அவருடைய பிறந்த நாளை பற்றின செய்திகள் தான் ஃபுல்லாக இருக்குது. அதில் பல பாஜகவினர் வந்து நிறையா பேருக்கு அன்னதானம் வழங்கியிருக்காங்க. அதுலேயும் அவருடைய பிறந்த நாளை பார்த்தீங்கன்னா சேவை மற்றும் சமர்ப்பண தினமாக பாஜக வந்து கொண்டாடிட்டுருக்காங்களாம். இந்திய நாட்டுக்கு அவர் பெண்ண அரும் பெரும் சேவைகளை எண்ணி. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது ஓகே, அது நல்ல விஷயந்தான். பல மக்களுக்கு வந்து உணவில்லாதவங்களுக்கு வந்து உணவு கிடைக்குது. ஆனால் ஒரு மத்திய இணைத்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா பால் குடம் எடுத்திருக்காரு. 1008 பெண்களோட சென்னையில் வந்து பிரதமர் மோடிக்காண்டி பால் குடம் வந்து எடுத்திருக்காரு. இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதே அமைச்சர் தான் வந்து அவர் மீன்வளத்துறை இணையமைச்சர் அப்படிங்கிறனால 710 கிலோ மீன் கொடுத்துருக்கார். 71 அப்படின்றனால 710 கிலோ மீன்கள் வந்து பொதுமக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இது எதனால் அப்படின்ட்டு தெரியல. அது அந்தளவுக்கு வந்து மக்களுக்கு வந்து சேவை ஆட்டுறாங்க. ஏன்னா சேவை தினம் இல்லையா. ஸோ வந்து நியூஸ் பேப்பரில் எல்லா இடத்துலையுமே வந்து செய்திகளில் வந்து பிரதமருடைய பிறந்தநாளை பற்றின செய்திகள் தான் அதிக அளவில் இடம்பெற்றிருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இத்தனை நாள் நம்ம கொரோனாவால் ஆட்கொள்ளப்பட்டு ஒரு 1.5 வருடம் கடந்த நிலையில் இப்போ தான் தடுப்பூசி வந்து ஒரு 7-8 ரொம்ப அதிவேகமாக போட்டுட்ருக்குறாங்க. நேற்று பிரதமர் மோடியோட பிறந்தநாளை முன்னிட்டு கிட்டத்தட்ட இந்தியாவில் முழுக்க 2.25 கோடி, இதுதான் முதல் முறையாக இவ்வளவு பெரிய தடுப்பூசி முகாம் நடத்தப்படுது. 2.25 கோடி பேருக்கு வந்து தடுப்பூசி வந்து போட்டிருக்காங்க. ஆனால் அதில் வந்து வாய்ப்பை தவற விட்டு ஒருத்தவங்க வந்து கவலைப்பட வேணாம். நாளைக்கு மறுபடியும் தடுப்பூசி முகாம் நடக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மக்களே. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லா இடத்துலையும் பெரியார் பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. குறிப்பாக திமுக தீக்க அந்த மாதிரி கட்சிகள் சார்பாக வந்து பெரியார் பிறந்தநாளை சமூக நீதி நாள் அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டுருக்குறாங்க. நேற்று செப்டம்பர் 17 பெரியாரோட பிறந்தநாள். அப்புறம் கொரோனா பாதிப்பு நேற்றைய அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 1669. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 50-40 அப்படின்ட்டு கொரோனோட அளவு கூடிக்கிட்டே போகுது. குறிப்பாக இதில் வந்து 91 பேர் குழந்தைகள். குழந்தைகள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ரொம்பவும் கேர்ஃபுல்லாக வச்சுருங்க மக்களை, ஏன்னா குழந்தைகளுக்கான பாதிப்பு 3 அலையில் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து வந்து அப்படியே நம்ம வந்து எல்லா நியூஸ் பேப்பரை திறக்கும் போதும் அதிகப்படியாக கண்ணில் படுறது பார்த்திங்கன்னா ஆக்சிடென்ட் பற்றின விஷயங்கள். நேற்றும் ஒரு மிக கொடூரமான ஆக்சிடென்ட் நடந்திருக்குது. பாவம் பேரனோட பிறந்த நாளுக்கு வந்து போகணும் தாத்தா பாட்டி, அவங்க வந்து சம்பவ இடத்துலயே கண்ணமங்கலம் அப்படின்ற இடத்துல வந்து கார்ல வந்து போலீஸ் வேன் மோதி பலியாயிருக்காங்க. இது மிகவும் ஒரு சோகமான விஷயம். அப்படியே விளையாட்டு செய்திகள் பக்கம் தலை காமிச்சோம்னா பாகிஸ்தானில் வந்து நியூசிலாந்தும் பாகிஸ்தானும் மோதிர தொடர் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் பாகிஸ்தானில் வந்து பாதுகாப்பு சரியில்லை, பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு விளையாடாமலே நியூசிலாந்து அணி வந்து திரும்ப போயிட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே சில செய்திகள். திரு கேசி வீரமணி அவர்கள் பழைய மினிஸ்டர், அவர் வந்து அவரோட வீட்டில் வந்து வீட்டில் மணல் கட்டுறதுக்கு வீடு கட்டுறதுக்கு மண் இல்லாமல் மக்கள் அல்லாடிட்டு இருக்கும்போது குவியல் குவியலாக அவர் வீட்டில் மணல் இருக்குது, அதை வந்து அதிகாரிகள் வந்து அதோட மதிப்பை ஆய்வு செய்ய போகிறாங்க. இந்த செய்திகளுக்கு நடுவில் மிக முக்கியமாக நாட்டு வளர்ச்சிக்கும் நாட்டு மக்களுக்கும் ரொம்ப தேவையான செய்தியை நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் விவாகரத்து பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதுக்கு பதில் சொல்லலை, இதுக்கு பதில் சொல்லலை, நாக சைத்தன்யா வந்து பிரிய போகிறாங்க அப்படின்ற அதிமுக்கியமான செய்தியும் அங்கங்கே இருந்துட்டு இருக்குது. ஓகே மக்களே, இதுதான் இன்னைக்கு செய்தித்தாள்களில் தெரிஞ்ச அந்த சில முக்கியமான செய்திகள் என் கண்ணில் பட்டது. இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.